ஷாப்பிங் ஸ்டோரில் முல்லை அப்படின்ற ஒருத்தவங்களுடைய கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தமிழகத்தில். அதில் நடித்தவங்க தான் இவங்க காவ்யா அறிவுமணி. ஸோ இவங்க அதில் நடித்ததுக்கப்புறம் தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க. அந்த முல்லை கதாபாத்திரம் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சூட்டபிளாக இருந்துச்சு, அதனாலேயே செம்மையாக பேர் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு வெப்சீரீஸ்லேயும் நடித்தாங்க. இப்போது எப்படியாவது தமிழ் சினிமாவில் நம்மளும் ஒரு கதாநாயகியாக ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடி வந்துக்கிட்டு இருக்காங்க காவ்யா அறிவுமணி. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, சமூக வலைத்தளம் க்யூட்டான ஒரு வீடியோஸ் க்யூட்டான இமேஜஸ்லாம் வெளிவரும், பட் இப்போது க்யூட்டை தாண்டி போயிடுச்சு. அதாவது கவர்ச்சிக்குள்ளே இறங்கிட்டாங்க, உச்சகட்ட கவர்ச்சியாக போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்த ஆடை இப்போது முழுமையாக ஆடை எங்கம்மா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக கவர்ச்சி ஆகிட்டாங்க. அதுவும் சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்க ஃபோட்டோஸ் இருக்கே, எப்பா தாங்க முடியல. ஸோ அந்தளவுக்கு உச்சக்கட்ட கவச்சில் இறங்கிட்டாங்க. இவங்க போகிற வேகத்தை பார்த்தா டே ஏதாவது ஒரு ஆபாச படத்துலையாவது வாய்ப்பு கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க போல் இருக்கு. ஸோ அந்தளவுக்கு கவச்சியாக இறங்கிட்டாங்க. நீங்களும் அதை பாருங்கள், உங்களுக்கு என்ன தோன்று அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில்